மித்தோஸ் மாம் ஹெல்த் கேர் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வைரஸ்களும் பலவித நோய் கிருமிகளும் நம்மளை தாக்கிறதுக்கு நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறத தான் காரணமாக சொல்கிறாங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிற வீடியோ பாதாம் பூண்டு பால். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க, 12 பாதாமை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுக்க பிடிக்கலன்னா மெலிச துருவி கூட எடுத்துக்கோங்க. சுக்கு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேன் 1 டேபிள்ஸ்பூன். பூண்டு 1 பல் பூண்டு போதும், இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். சுக்கும் மிளகும் நிறைய சேர்க்காதீங்க, நிறைய காரமாயிடும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த 2 கிளாஸ் பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதித்த பிறகு தான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், இல்லாட்டினா பால் கெட்டு போயிடும். நான் ஏற்கனவே காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன், அதனால் டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மில்க் எடுத்தீங்க அப்படின்னா பால் நல்லா கொதித்த பிறகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சுக்கு, பூண்டு, பாதாம், இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு 7-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. 2 கிளாஸ் பால் 1 கிளாஸாக வத்தட்டும். இப்போ இந்த பாலை 1 கிளாஸில் மாற்றிக்குங்க. இப்போ பாதாம் பூண்டு பால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்குங்க. இந்த பாதாம் பூண்டு பாலை 40 நாளைக்கு டெய்லி காலையில் குடிச்சிடுவாங்க. காலையில் குடிக்க முடியாதுங்க, டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஈவினிங் கூட இதை செஞ்சு குடிக்கலாம். ஆனால் எந்த ஒரு செயலையும் 1 நாளோ 2 நாளோ செஞ்சால் அதோடய பலன் நம்மளை முழுசாக வந்தடையாதுங்க. அதனால் டெய்லி 40 நாள் குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் மித்துஸ் மாம் ஹெல்த் கேர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.